யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி யானை தாக்குதலுக்கு இலக்கான விரிவுரையாளர் உயிரிழந்து விட்டதாக பல இணையதளங்கள் 20ஆம் தேதியே செய்திகளை பிரசுரித்திருந்தன. பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வெளியாகியிருந்தது. ஆனால் ஜூலை 28ஆம் தேதி மாலை 3:15 மணிக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வினவிய போது யானை தாக்குதலுக்கு இலக்கான விரிவுரையாளர் தொடர்ந்தும் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டது. விரைவில் முந்திக்கொண்டு செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதற்காக ஒருவர் உயிரோடு இருக்கையிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக செய்திகளை பிரசுரிக்கும் நிலை கவலைக்கிடமானது. போலி செய்தி என்பதற்கு இது நல்லதொரு உதாரணமாகும். நிதானமாக சிந்திக்கும் மக்களையும் போலி செய்திகள் பல வேளைகளில் குழப்பி விடுகின்றன. தேர்தல் காலத்தில் மக்களை குழப்பும் போலி செய்திகளை காண்கின்றோம். இதில் ஒரு வகை போலி செய்தி பற்றி நவமணி பத்திரிகையின் ஆசிரியர் என் எம் அமீன் கூறுகையில், சமூக ஊடகங்களில் அண்மை காலமாக போலி செய்திகள் அடிக்கடி வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கொரோனா காலத்திலும் இந்த தேர்தல் காலத்திலும் இப்படியான பல செய்திகள் நாட்டின் பிரதான பத்திரிகைகளுடைய முகப்பு பக்கங்களை போற்று வெளிவந்ததை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் குறிப்பாக பொதுமக்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுப்பது, இவ்வாறான செய்திகள் வந்தால் பத்திரிகைகளுடைய முகப்புகளை போற்று அவர்கள் அப்பான செய்திகளை வருகிறார்கள். அரசியல் லாபம் கருதி அல்லது இனங்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான முயற்சிகளிலே சில சக்திகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலே மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே நாங்கள் விசேடமாக கேட்டுக்கொள்வது வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற சகலருக்கும் கேட்டுக்கொள்வது, உண்மையை தேடி பார்த்து அதனை உறுதிப்படுத்திவிட்டு அது தொடர்பான உங்கள் பதிவுகளை செய்யுங்கள். இந்த வகையான போலி செய்திகளை பார்த்தால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விளக்குகிறார் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன். இவ்வாறு சமூக வலைதளங்களூடாக பொய்யான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது உடனடியாக கெஃபே அமைப்பின் வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு இவ்வாறான தகவல்களை படமெடுத்து அந்த படத்தினை வழங்க முடியும். 07765 நாட்கள் நெருங்க நெருங்க இத்தகைய போலி செய்திகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அப்போது நீங்கள் பத்திரிகையின் தலைப்பை தாண்டி வாசியுங்கள். அந்த பத்திரிகையின் எழுத்துக்களை பாருங்கள். எழுதியவரின் பெயர், செய்தி வெளியாகிய தினம் என ஆழமாக ஆராயுங்கள். இதன் மூலம் போலி செய்திகளை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. எப்போதும் அவதானமாக இருப்போம் மக்களே.